ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மாலி ஃப்ரைகர் பற்றி பார்க்க போகிறோம். மாலி ஃப்ரைஸ் வந்திருக்குது, அதுக்கு எப்படிலாம் ஃபீட் பண்ணலாம், எப்படிலாம் கேர் பண்ணலாம், எல்லா டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பேரண்ட் மாலிஸ். இது நான் வாங்கும் போதே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 2 டேஸில் வந்து குட்டிலாம் விட்டுருச்சு. நான் அதை அவங்களுக்கு ஃப்ரைக்கர் வீடியோ போடலான்ட்டு தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைக்கரில் வந்து நீங்கள் ப்ரீட் விடும்போதே பெரிய டேங்கில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய டேங்கில் கொஞ்சம் பிளான்ஸ் நான் பிளான்ட் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ஃப்ரைக்கருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணணும். நான் பிளான்ஸ் எடுத்துகிட்டு வரேன், இன்றைக்கி ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணுவேன். அதே உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த உங்களுக்கு குட்டி தெரியுதா? குட்டி வந்து பேரண்ட் ஃபிஷ்லாம் துரத்திட்டே இருக்கும் சாப்பிட்றதுக்காண்டி. உடனே சாப்பிடணும்னு நினைக்காது, பக்கத்தில் போச்சுன்னா சாப்பிட்றதுக்காண்டி துரத்தும். ஆனால் ஃப்ரைஸ்லாம் ஓரளவுக்கு ஓடி போயிடும். நீங்கள் ஃப்ரைஸை வந்து ஒரு ஃப்ரைஸும் எல்லா ஃப்ரைஸும் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை தனியாக பிரித்து காப்பாற்றலாம். இல்லைனா நீங்கள் பிளான் செட் பண்ணிக்கலாம். நான் பிளான்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து ஃப்ளோட்டிங் பிளான் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது பேர் எனக்கு தெரில, பேர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் அன்றைக்கி ஆற்றுக்கு போயிருந்தேன். இது பிளான்ஸ் எடுக்கிறதுக்காண்டி போகலை, குளிக்கிறதுக்காண்டி போயிருந்தோம். அப்போ பிளான்ஸ் பார்த்தேன், அது ஃப்ரைஸ் வேறு இருக்குது, அதுக்கு பிளான்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு இந்த பிளான்ட்டு. இந்த பிளான்ட்லாம் எடுக்கும்போது சின்ன பசங்களாம் தனியாக போய் எடுக்காங்க, யாரையும் கூப்பிட்டு போங்க. ஏன்னா இது நான் எடுக்கும்போது இதில் வந்து 2 பெரிய சிலந்தி இருந்துச்சு. அதை பார்க்காம எடுத்து கவருக்குள்ளே போட்டேன். கவருக்குள்ளே போட்டப்பறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பெரிய சிலந்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு கம்பை வச்சு எடுத்து வெளியே விட்டேன். அதனால் நீங்கள் பிளான்ஸ் எடுக்க போச்சுமே, யாராவது பெரிய பசங்க எல்லாம் வீட்டில் யாரையாச்சும் கூப்பிட்டு போய் சின்ன பசங்கள்லாம் பிளான் எடுக்கும்போது சேஃபாக எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக ஆட் பண்ணாதீங்க. நிறைய பேர் டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள், அதில் நிறையா ஃபுட்டுலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் பேடான இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃப்ரைஸ்க்கு கேடு. அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டு அதில் அந்த வேர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்னேல்ஸ்லாம் இருக்கும் சம்டைம்ஸ், அதெல்லாம் நீங்கள் எடுத்து போடாங்க. எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து நிறையா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் டேங்க் வந்து சீக்கிரமாக அழுக்காயிரும். அப்புறம் அமோனியா கண்டனும் அது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதோட வேஸ்ட்டில். அதனால் நீங்கள் ஸ்னேல்ஸ் ஆட் பண்ணாதீங்க. ஸ்னேல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேற வாஷ் பண்ணிட்டு இந்த வேர் இருக்குதா, இதில் தான் இந்த ஃப்ரைஸ்லாம் ஒழிஞ்சிக்கும். பேரண்ட் ஃபிஷ் வந்து சாப்பிட வந்துச்சுன்னா ஒழிஞ்சிக்கிறதுனால அதில் பார்க்க முடியாது. ஏன்னா பேரண்ட் ஃபிஷ் அந்த ஓட்டைக்குள்ளே போக முடியாது, ஏன்னா அந்த வேரெலாம் சின்னதாக தான் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற பிளான்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஃபாக்ஸ்டைல்லாம் கிடைக்கல, இங்கே ஒரு அக்வேரியம் ஷாப்லலாம் ஃபாக்ஸ்டைல் இல்லை. இருந்துச்சுனா நான் ஃபாக்ஸ்டைல் வாங்கி போட்டிருப்பேன். இல்லை, அதனால நான் ஆற்றுக்கு போனப்போ இந்த பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஃபுட்டு வந்து என்னென்னா, ஃபுட்டு வெறும் ஈஸி தான். நீங்கள் நார்மலாக பேரண்ட்ஸ்க்கு போடுற ஃபுட்டை வந்து பொடி பண்ணி நீங்கள் போடணும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஜே பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹோம்மேடு ஃபுட்டை அவங்க போட்டிருக்காங்க வீடியோவில், எப்படி ஹோம்மேட ஃபுட்டு, எப்படி ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமான ஃபுட்டு எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி பிளான்ட் இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அதையும் அது கூட சேர்த்து வச்சுட்டேன். பயப்படுது மாலிஸ் ஏதோ பிளான்ஸ் ஆட் பண்ணோடனே புதுசாக இருக்கலாம் அதுக்கு, அதனால் பயப்படுது. உங்களுக்கு குட்டியை நான் காட்டுறேன். குட்டி நான் காலையில் தான் பார்த்தேன், அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஃபுட்டு போடும்போது தான் பார்க்குறேன், குட்டி குட்டியாக ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 30 ஃப்ரைஸ் இருக்கும் எப்படியும். நீங்கள் செப்பரேட் பண்ணி வளர்க்கலாம், ஆனால் நீங்கள் இப்படி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் அப்புறமா ஏதாவது பெரிய ஃபிஷ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ அது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து தப்பிச்சு தப்பிச்சு பழகினதுனால பெரிய ஃபிஷ்கிட்ட வந்து அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வந்து எனர்ஜி அந்த மாதிரி ஒரு இது வரும். அதனால் நீங்கள் இப்படியே விட்டு கூட வளர்க்கலாம், ஆனால் பிளான்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.